தூத்துக்குடி தனியார் உரத் தொழிற்சாலையில் அமோனியா வாயு தாக்கி உயிரிழந்த ஒப்பந்த ஊழியரின் மரணத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தையாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்பிக் உரத் தொழிற்சாலையின் துணை நிறுவனமான டாக் தொழிற்சாலையில் நேற்று பிற்பகல் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. அதனை சரிசெய்யும் பணியில் ஹரிஹரன் என்ற இளைஞர் ஈடுபட்டிருந்த போது அதிகளவில் அமோனியா வாயு வெளியேறியதால் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 3 ஊழியர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தொழிற்சாலையில் விசாரணை மேற்கொண்டார். டாக் தொழிற்சாலையில் இதுபோன்று பலமுறை விபத்துகள் நடந்திருப்பதாகவும் ஆனால் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுக்கவில்லை என்றும் உயிரிழந்த ஊழியரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஆலை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பையனுடைய உழைப்பையே மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய 3 பெண்களை கடன் வாங்கி திருமணம் செய்து கொடுத்து அந்த பெண்களுக்கு வாங்கின அந்த கடனை கூட திருப்பி அடைக்க முடியாம கடுமையான வறுமையில வாடக்கூடிய அவருடைய தந்தை கடுமையான இதில் இருக்காரு, கடுமையான கஷ்டத்தில் இருக்காரு. வாலிபனுடைய அந்த தொழிலாளருடைய இழப்புக்கு 1 கோடி ரூபாய் நர்ஸ் வீடு வழங்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த சம்பந்தப்பட்ட அறியல் மீது நடவடிக்கை. கான்ட்ராக்ட் லேபர் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 400 ரூபாய் தான். இவங்களுக்கு இபிஎஃப் இதெல்லாம் பிடித்தம் போக மாதத்திற்கு அவனுக்கு 10,000 ரூபாய் கூட சம்பளம் கிடைக்காது. இந்த தொழிலாளர்களை இந்த அமோனியா பிளான்ட்ல வந்து அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்கள வந்து ஃபோர்ஸ்டு டு ஒர்க் திஸ் அப்படின்னா அந்த வேலையை செய்ய கட்டாயப்படுத்தி இந்த செத்து போன பையனெல்லாம் கட்டாயப்படுத்தி இந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறாங்க. இந்நிலையில் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்களுடன் துணை கண்காணிப்பாளர் கேல்கர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.